அப்பா சோ நீங்க என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் பத்தி சொல்ல போறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்விம்மிங் பூல் செஞ்சிருந்தேன், அதுல வாட்டர் வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொசீஜர்ல, பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தண்ணியோட மூவ்மெண்ட் தான் இருக்கும், ஆனா இன்னொரு பிரச்சனைனா வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்காது. ஒரு சாதாரண ஒரு இது போவானா ஓகே, பட் இந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்காது. அதுல இருந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இந்த டியூட்டோரியல சொல்லி தரேன். அதுக்கு வந்து நம்ம ஹைபாலியா பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்டா. இப்ப வந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு இது நான் சொல்லி தரேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு, ஒரு கியூப் ஒன்று, ஒரு கியூப் ஒன்று எடுக்கும், கியூப் வச்சா நல்லா இருக்கும் ஓகே. கியூபை வந்து நான் வந்து நிறைய தடவை சப் டிவிஷன் பண்ணேன் ஓகே. நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் போடுறேன், டிஸ்பிளேஸ் மேப் அப்படி போட்டோம் ஒரு ஏத்த ஏத்தம் வரும், அது ஒன்றும் பண்ணணும் அப்படியே விட்டுருங்க. இதுல நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு வரணும். அது இவன் பாருங்க, நான் அந்த சைஸ் இது இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைச்சறேன். இவன் பாருங்க அது எப்படி கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு பாருங்க, அது ஒரு பாறை மாதிரி ஏத்த இறக்கமா இருக்குல்ல. சோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இது நீங்க என்ன இது வேணாலும் போடலாம், மேஜிக்கு, மார்பிள், மேஜிக் மார்பிள், இந்த இது ஓரோனாய் ஓகே. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலா என்ன பண்ணுது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்டர், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குல்ல அந்த டீடைல் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ஹை பாலியை ஏத்த இறக்கமா வந்து ஆக்கி காட்டுது ஓகேங்களா. இதே இதைதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல் லாஸ்ட் டைம் செஞ்சோம் தெரியுமா, அதுல வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்விம்மிங் பூல தண்ணி வேவ்ஸ் வர்றது வைக்கிறது நான் சொல்லி தர போறேன். ஆனா அதுக்கு வந்து நீங்க இப்ப என்னன்னா, நம்ம இந்த லாஸ்ட் டைம் நான் பண்ண ஸ்விம்மிங் பூல்ல நீங்க பார்த்தாலே தெரியும், அதான் வந்து இந்த மாதிரி வேவ் ஏத்த ஏறம் ஆனா அதை வந்து மூவ் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, இதுல வந்து அந்த இது கிடையாது கரெக்டா. இதுல வந்து உங்களோட அந்த மூவ் பண்ணக்கூடிய அந்த இது கிடையாது, மேப்பிங் இது கிடையாது. நார்மலா வந்து ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது மேப்பிங் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டா, ஆனா இதுல வந்து மூவ் பண்றது கிடையாதுனால என்ன ஆகுதுன்னா அதான் வந்து வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தராது. ஒரு புது இது எடுத்துக்கோங்க, ஒரு பிளேன் ஒன்று எடுங்க, ஸ்கொயர் பிளேனாகவே இருக்கட்டும், அஞ்சு 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 வச்சுருவோம் ஓகே. இப்போ இதில் வந்து உங்கள் உங்கள் கேமராவை வந்து கரெக்ட் என்ன பண்ணுங்கன்னா ஓகே. இப்போ இதையும் வந்து 0 0 0 கேமராவே வந்து இப்போ இதை வந்து ஸ்கொயராகவே மாற்றிடுவோம். இந்த கேமராவை நல்லா மேலே அப்படி தூக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா கரெக்டாக ஃபிட் ஆகிட்டா. இதில் இதை நம்ம வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்படி இது வந்து அது பேர் என்ன பாருங்க, வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம், மேப் டாட் பிரெண்ட். இதுக்கு வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், அதை கவனமாக பாருங்க. நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த அதே மெட்டீரியல் தான் இதையும் நான் கொடுக்க போகிறேன். இந்த பிளேனுக்கு ஷேடர் எடிட்டர் எங்க இருக்கு, ஓகே. இப்போ இமேஜ் டெக்ஸ்சர் போறேன், இமேஜ் டெக்ஸ்சர் இல்ல டெக்ஸ்சர் கோஆர்டினேட், ஃபேஸ் டெக்ஸ்சர், மேப்பிங், இதுல வந்து ஆப்ஜெக்ட் கொடுப்போம். ஆப்ஜெக்ட் யூவிங்கிறது உங்களோட இதை பொறுத்து, உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அதை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதுல வந்து ஒரு கலர் ரேம் கலர் தூக்கிட்டு கொடுப்போம், மேட் கொடுப்போம், தூக்கிட்டு இங்கிட்டு கொடுப்போம், தூக்கிட்டு இங்கிட்டு கொடுக்கலாம் ஓகே. நீங்க நல்லா இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டீட்டெயில் தான் உங்களுக்கு வேணும் கரெக்டா. அதனால இந்த டீட்டெயில தூக்கி நான் இதுலயும் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ இந்த உங்களுக்கு ஒருவேளை இதெல்லாம் போட கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணா,
அப்பெண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் நீங்க செஞ்ச இது இருக்குல்ல பூல், அதுல உள்ள வாட்டர் மெட்டீரியல் போங்க, இதுல அந்த வாட்டர் மெட்டீரியல் எடுங்க அவ்வளவுதான். அந்த வாட்டர் மெட்டீரியல் எடுத்து கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இதுல ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கீங்க நீங்க இதுல. ஒரு சின்ன ஒரு விஷயம், நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எனக்கு வந்து இது எல்லாமே நான் ஒன்று ஒன்று ஒன்றுனே வச்சு பண்ணுறேன், ஏன்னா அதான் எனக்கு வசதியாக இருக்கும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுத்தா போதும் எனக்கு எல்லாமே, இது எல்லாமே வந்து ஒன்று 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 நான் இருந்தால் எனக்கு சேம் ஆயிடும். இப்போ நான் இந்த ரஃப்னஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணேன்னா, ரஃப் ட்ரான்ஸ்பரண்ட் இது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டு டூ பிரின்சிபல் ஸ்டேட்டர் வைக்கிறேன், பிரின்சிபல் பிஎஸ்சியை வைக்கிறேன். இதெல்லாம் நான் தூக்கிறேன், இதை தூக்கிறேன், இதையும் தூக்கிறேன். இதுல இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணா அனிமேஷன் கொடுக்கலாம். எப்படி அனிமேஷன் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இங்கே வைங்க, இந்த டீட்டெயிலை வந்து அடி கொடுத்து இங்கே மவுஸ் கர்சர் வச்சு அடி கொடுங்க. அப்புறம் 150 ஒரு 125 வந்துட்டு ஒரு 7 வச்சுட்டு அடி கொடுங்க. மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு 1.5 கொண்டு வந்துட்டு அடி கொடுங்க. இவன் பாருங்க, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். ரஃப்னஸை வந்து இங்கே வைங்க, இப்படி வைங்க, கொஞ்சம் அப்படி வேல்யூ வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி. அந்த எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு டீ கொடுத்து லீனியர் போடுங்க. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இது கிடச்சிருக்கு. நான் வந்து கொஞ்சம் பிளாக் பிளாக் ஆகுறேன், ஒயிட் ஒயிட் ஆகுறேன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 720 வைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு கொஞ்சம் அவ்வளவு போதும். இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஒரு நியூ இமேஜ் டெக்ஸ்சர் இமேஜ் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் இதை வந்து என்ன பண்ணா, இது எல்லா ஃப்ரேம் அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமா வந்து நான் இதை ரெண்டர் பண்றேன். ஓகே, ரெண்டர் பண்ணதுக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் டெக்ஸ்சரையும் நான் கொடுத்துறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரான இது கிடைக்காது எனக்கு. ஓகே, இப்போ பேக்ரவுண்டை வந்து நான் அப்படியே கொஞ்சம் ஃபில்ம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிறேன், ரஃப்னஸ் வந்து 1 ஆக்கி வச்சிடறேன். ஓகே, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை இப்போ வரைக்கும். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே வந்து என்ன பண்ணேன்னா, ரெண்டர் அனிமேஷன் கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அனிமேஷன் ரெண்டர் ஆகிறதுக்கு. ஒரு ஃப்ரேமுக்கு வந்து 2 செகண்ட் எடுக்குது. அப்போ 250 ஃப்ரேமுக்கு எவ்வளோ 500 செகண்ட் எடுக்கும். 500 செகண்ட்னா எவ்வளோங்க வரும், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கம்மியாக ஒரு 7-8 நிமிஷம் வரும். ஓகே, அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முடிச்சு சொல்கிறேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா அந்த ஸ்கேல் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு வந்து ஸ்கேல் வேல்யூ தான் இது முக்கியம். எவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கோ அவ்வளோ அந்த அளவுக்கு தான் வந்து அது ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்கேல் வேல்யூ அதிகமாக வச்சுக்கிட்டே நான் வந்து நான் ரெண்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு 100 ஃப்ரேமுக்கு நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போதும், டுட்டோரியல் இவ்வளோ போதும். இது என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் போயிட்டு இப்போ நிறைய சப் டிவிஷன் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரே ஒரு சப் டிவிஷன் மட்டும் பண்ணுறேன். ஓகே ஓகே, சப் டிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் போவோம். இதில் வந்து க்ளவுட்ஸுக்கு வந்து நான் என்னோட இமேஜ் ஆர் மூவியை கொடுக்குறேன். இதில் வந்து நியூ ஓப்பன் நியூ இமேஜ் மூவி கொடுத்து ஓப்பன் கொடுங்க. இதில் உள்ள எல்லா ஃபைலும் அப்படியே ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுங்க, ஆட்டோ ரிஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்னோட இதுல போயிட்டு
லோக்கலா குளோபல் இது வந்து ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போ அந்த டெக்ஸ்சர்ல வந்துட்டு கலர் ரேம்ப் இதில் வந்து பிளாக் கலர் வைக்கிறேன்னா பியூர் பிளாக் ஆல்ஃபா இருக்கட்டும். அடுத்தது என்ன இது ஃபுல்லா ஒயிட் கலர் இருக்கு, இப்படி இருக்க கூடாது, இது செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரச்சனை. இதை செக் பண்ணி பார்க்க என்ன பண்ணா, ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். இந்த பிளேனுக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியலையா. ஓகே செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ இமேஜா இமேஜ் டெக்ஸ்டர் போகிறேன். இமேஜ் டெக்ஸ்டில் வந்துட்டு இமேஜ் சீக்வன்ஸில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுவோம். ஆ இது கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயும் வந்து அதுதான் வரணும். ஏன் வர மாட்டேங்கு இதுல, இதுல கரெக்டா வருது ஆனா இதுல ஏன் வர மாட்டேங்கு. ஷார்ட் 1 ஆஃப்செட் 0 கலர் நாம தூக்கிடலாம். ஓகே கலர் நாம தூக்கிடலாம். ஆ இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, தண்ணி அசையிறது தெரியுதா, தண்ணி அசையிறது தெரியுது பாருங்க. இப்போ தண்ணி மூமெண்ட் மட்டும் இல்ல, தண்ணி அசையிறதும் உங்களுக்கு தெரியும். தண்ணி அசைகிறது அப்படியே தெரியுது பாருங்க. ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இந்த சவுண்ட் பக்கம்லாம் பாருங்க, தண்ணி வந்து அசையிறது அப்படியே தெரியுது. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், இந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஷேடிங்லையும் கூட பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த இதில் வந்துட்டு இமேஜ் டெக்ஸ்சர் போகிறேன். இதில் என்னோட இமேஜ் சீக்வன்ஸில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு இது சைக்கிள்ஸ்ல இது நல்லா ஒர்க் ஆகும், பட் ஈவில வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. சைக்கிளுக்கு ஆட்டோ எஃபெக்ட். ஆ இது பாருங்க எப்படி அது தண்ணி வந்து எப்படி அசைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து நம்ம யூஸ் பண்றதுன்னு பேர். இதை ரிமூவ் பண்ணா கூட அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் இருக்காது. பட் நீங்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இங்க போட்டீங்கன்னா வச்சீங்களா பாருங்க, தண்ணியோட அசைவு எப்படி தெரியுது பாருங்க. இந்த மெயின் அந்த சோறு பக்கம்லாம் பாருங்க, தண்ணியோட அசைவு செமையா தெரியும். ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டீட்டெயில வச்சுன்னா அந்த ஏத்த மேடு பள்ளத்தை வந்து அது உண்டாக்குது. ஓகே உங்களுக்கு புரிஞ்சு, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டீட்டெயில்ஸ் வச்சு அந்த மேடு பள்ளத்தை உருவாக்குது. இவன் பாருங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க, இது ஒரு தண்ணி மாதிரியே. இதையும் கூட நீங்க அனிமேட் பண்ணலாம். இந்த இதை தூக்கிட்டு நான் இதை நீங்க போட்டா வச்சுங்களேன். இப்ப பாருங்க இதை நீங்க 2,250 ஃப்ரேம்க்கு நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் நான் டைம் அதனால பண்ண முடியல. ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம், எல்லாம் நமக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வச்சு நம்ம பண்ணது. எப்படி வருது பாருங்க தண்ணி, இப்போ வரும் 100 ஃப்ரேம் மட்டும் வைக்கிறாங்க. ஓகே அந்த எல்லா பிளாக் அண்ட் ஒயிட் டீட்டெயிலும் சேர்த்து உங்களோட தண்ணி வந்து எப்படி ஆகும்னா ஏற்ற இறக்கமாக ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த டியூட்டோரியல் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இது இந்த இதில் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, சிஜி ட்ரெய்லர் டர்போ ஸ்பீட் அப்லோட் பண்ணுறது, அதுலேயும் கூட நான் வந்து இந்த இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தடை நான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இதை பற்றி நான் இன்னொரு ஒரு இந்த என்னதுங்க இந்த ஸ்பேஸ் ஷிப் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், ஸ்பேஸ் ஷிப்பு ஸ்பேஸ் கிராஃப்ட் அது சொல்லி தரும்போது நான் உங்களுக்கு இதை பற்றி நான் தெளிவாக சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இந்த டியூட்டர் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு டியூட்டர் சந்திக்கிறேன். அது வரை எங்களை வந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஓவியன் சரத்துல்லா அப்பா. பபாய்.